లూకా 11:35. வெளிச்சம்படிக்கு நீ எச்சரிக்கையாயிரு. அப்படி என்றால் நமக்குள்ளே ஒரு வெளிச்சம் இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. நாம் இருளானவர்கள் அல்ல, நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. வெளிச்சம் நமக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அதற்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறது, உங்களுடைய வெளிச்சம் இருளாகாமல் இருக்கும்படியாக நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வெளிச்சம் இருளாக சான்ஸ் உண்டு. அல்லேலூயா. நம்முடைய இருள், நம்முடைய வெளிச்சம் நம்மிடமிருந்து மாற்றப்படுகிற வகையிலே நம்முடைய செயல்கள் காணப்படும் என்றால் இருள் நம்மை வந்து சூழ்ந்து கொள்ளும். அல்லேலூயா. அப்ப வேதம் சொல்கிறது, அவர் கொடுத்த வெளிச்சம் நமக்குள்ளே இருக்கிறது, நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனால் நாம் நடக்கிற வழிகளிலே எப்படியாக நடந்து செல்கிறோம்? நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வெளிச்சம் கொடுப்பதற்காக நடந்து செல்கிறோமா, அல்லது இருளிலே வாழ்கிற பிள்ளைகள் போல நாம் வெளிச்சத்தை மறந்து இருளுக்குள்ளே சென்று கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, வெளிச்சத்தை யார் கொடுத்தா நமக்கு? தேவன் கொடுத்தாரு. யோவான் 1:5 சொல்கிறது, தேவன் ஒளியாகவே இருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு அந்த வரி சொல்லப்படுகிறது, அவரிடம் எவ்வளவேனும் இருள் இல்லை. அல்லேலூயா. ஒரு சிறு துளி கூட இருள் இல்லாத தேவன் நம்முடைய தேவன். அவர் வெளிச்சமாயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் வெளிச்சமாயிருப்பதனாலே அவரால் ரட்சிக்கப்பட்ட நாமும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம். அல்லே சொல்லுமா? அல்லேலூயா. அவர் வெளிச்சமாயிருக்கிறார், அவர்களிடம் எவ்வளவேனும் இருள் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த யோவான் 1:16 வாசித்து கேட்டால், வார்த்தையாய் இருந்த தேவன் தான், வார்த்தையா இருந்தவரிடம், வேதம் சொல்கிறது வார்த்தையா இருந்தவரிடம் ஜீவன் இருந்ததா, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் மாறிற்று. அந்த ஒளி எப்படியா? இருளிலே பிரகாசித்ததா. அல்லேலூயா. இருளிலே பிரகாசித்தது. இருளானது அந்த ஒளியை அணுக முடியவில்லை, அல்லது அதை பற்றி கொள்ள முடியவில்லை என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. காரணம் என்ன? அதே அதிகாரத்தில் 9 சொல்கிறது, அவரே மெய்யான ஒளி என்று. அல்லேலூயா. அவர் மெய்யான ஒளியாக இருப்பதனாலே இருள் அவரை சூழ்ந்து கொள்ள முடியல, இருள் அவரை பற்றி கொள்ள முடியல. அப்போ அந்த மெய்யான ஒளியை நாம் பெற்றிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவிடமிருந்து அந்த ஒளியை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அந்த ஒளியை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற ஒவ்வொரு நாட்களும் அந்த ஒளியை நாம் இழந்து விடாதபடி நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. காரணம், அந்த வெளிச்சம் எப்படியா நம்முடைய வாழ்க்கையில வந்தது என்று சொல்கிற அந்த உணர்வு நமக்குள்ளே வந்தது என்றால் நம் வெளிச்சத்தை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருப்போம். அல்லேலூயா. ஏதோ நம்ம போன வெளிச்சம் நமக்கு வந்துட்டு கிடைச்சிடல, ஏதோ வெளிச்சம் நம்ம அப்படியே நம்ம போக நம்ம மேல விழுந்துடல. இந்த வெளிச்சம் நாம் எப்படியாக இருந்த பொழுது நம்மீது பட்டதா? வாசிங்க, ஏசியா 9:2 வாசிங்க. ஏசியா 9:2. இருளிலே நடந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்திலே இருந்தவர்கள் மீது வெளிச்சம் பிரகாசித்ததா. அல்லேலூயா. அப்ப இந்த வெளிச்சத்தை யார் பெற்றுக்கொண்டார்களா? இருளிலே இருந்தவர்கள் தான் அந்த வெளிச்சத்தை பெற்றுக் கொண்டார்களாம். பாவத்திலே இருந்தவர்கள் தான் அந்த வெளிச்சத்தை பெற்றுக் கொண்டார்களாம். அல்லேலூயா. மரண இருளிலே தேசத்திலே வாழ்ந்தவர்கள் தான் அந்த வெளிச்சத்தை பெற்றுக் கொண்டார்களாம். அப்போ அந்த வெளிச்சத்தை நாம் பாவத்தில இருந்த பொழுதுதான் இந்த வெளிச்சத்தை நாம் பெற்றுக் கொண்டோம். அல்லேலூயா. மரண இருள் நம்மை சூழ்ந்து கொண்டிருந்த பொழுதுதான் நம்முடைய பாவத்தை நிமித்த மரணம் வந்தது. அந்த மரண இருள் நம்மை சூழ்ந்து கொண்டிருந்த பொழுதுதான் தேவனுடைய வெளிச்சம் நம்ம ஏற்பட்டது. அல்லேலூயா. இப்பொழுது அப்பேற்பட்ட பாவத்தில் இருந்த நமக்கு அந்த வெளிச்சம் கொடுக்கப்பட்டிருந்தது. காரணம், அந்த பாவத்தை அவர் தன்னுடைய இரத்தத்தினாலே மன்னித்து அவர் என்ன பண்றாரு, அவருக்குள்ள வெளிச்சத்தை நமக்குள்ளே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அந்த வெளிச்சம் நமக்குள்ளே இருந்து இப்பொழுது பிரகாசிக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவின் வெளிச்சத்தை கண்டு அதை விசுவாசித்தவர்கள் எல்லாரும் இருளிலிருந்து வெளியே வந்தவர்கள் தான். அல்லேலூயா. யாருமே அந்த இருளிலே தொடர்ந்து இருக்கல. யாரெல்லாம் இயேசு போய் சந்தித்தாரோ, யாரெல்லாம் அவர் கரம் பட்டதோ, அவர்கள் எல்லாம் பாவ இருளை விட்டு என்ன பண்ணாங்க, வெளியே வந்து விட்டார்கள். அல்லேலூயா. யோவான் 8:3 வாசிங்க. யோவான் 8:3. அப்போது
விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் நடுவே நிறுத்தி, போதகரே இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாய பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரே, நீர் என்ன சொல்கிறீர் என்றார்கள். இருக்கட்டு, இதுல பார்க்கிறோம் விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை யார் பிடிச்சு கொண்டு வாரா? வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம் தேவன் இருளிலே இருந்த ஒரு ஸ்திரீயை இப்பொழுது அவர் முன்பதாக கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த தேசத்திலே அப்படி பிடிக்கப்பட்டது என்றால் உடனே என்ன பண்றாங்க? அவளை நடுத்தருல விட்டு கல்லெறிந்து கொள்ள சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. அது வெள்ளிக்கிழமை அவங்க ஆராதனை கொடுத்து வெளியே வந்த பொழுது அந்த காரியம் நடக்கிறது இல்லையா? ஆனால் இயேசுவிடமும் இப்பேற்பட்ட ஒரு காரியம் சென்றது. கைங்குளமாய் பிடிக்கப்பட்ட ஸ்திரீ அங்க கொண்டு வந்து நிறுத்தினார்கள். இயேசு அப்படி அந்த குற்ற சுமத்தப்பட்ட அந்த ஸ்திரீயை பார்க்கும் பொழுது அவர்கள் கேட்கிறார்கள், மோசே நியாயப்பிரமாணம் சொல்லுது இவளை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று நீர் என்ன சொல்கிறேன் சொல்லி அவர்கள் கேட்கிறாங்க. இயேசு பதில் பேசாமல் குனிந்து தன்னுடைய விரலினால் எழுதி கொண்டிருக்கிறார். தரையில தரையில் இருக்கிற மணல்ல தன்னுடைய விரலினால் எழுதி கொண்டே இருக்கிறார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக் கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவர் மீது முதலாவது கல்லறிய கடவன் என்று சொல்லி மறுபடியும் குனிந்து தரையிலே எழுத ஆரம்பித்தார். கொஞ்ச நேரம் போன உடனே எல்லாரும் போயிட்டாங்க. யாரும் அவளை கல்லறியல. ஏன்னா அவன் மனசு புத்தப்பட்டது இல்லையா? எல்லாம் செஞ்ச பாவம் எல்லாம் அவனுக்கு திரும்ப ஸ்கிரீன்ல வந்துச்சு. ஐயோ, நானே இப்பேற்பட்ட பாவியா, நான் இவளை கல்லறிந்து நான் அருகே ஏற்றவன் சொல்லி எல்லாரும் அந்த இடத்தை விட்டு கடந்து சென்றுட்டார்கள். இப்பொழுது இயேசு பாக்குறாரு, யாருமே இல்ல, அந்த ஸ்திரீ மட்டும் நிக்கிறான். அப்போ இயேசு என்ன சொல்றாரு? அந்த ஸ்திரீயை பார்த்து சொல்றாரு, உண்மை குற்றசாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாயிரம் உன்னை ஆக்கிரமிக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்று சொல்லும் பொழுது அவள் சொல்றா, இல்லை ஆண்டவரே என்று அவர் சொல்றாரு. உன்னை நானும் ஆக்கிரமிக்குள்ளாக தீர்க்கவில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. அல்லேலூயா. நீ போ, இனி பாவம் செய்யாதே. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்தில் ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். அல்லேலூயா. நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். யாரெல்லாம் பாவத்திலே பிடிக்கப்பட்டார்களோ ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறாரு, உன் பாவத்தை மன்னித்தேன், இனி நீ பாவம் செய்யாதே. அல்லேலூயா. உன்னை நான் விடுதலை ஆக்கிறேன், இந்த காரியத்தில் நான் உன்னை விடுதலை ஆக்கிறேன், இனி அந்த காரியத்தை செய்யாதே இல்லையா? வெளிச்சத்தை பெற்றுக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் தான். தேவன் ஒரு காரியத்தை சொன்னார் என்றால் நாம் எச்சரிக்கையாக மாற வேண்டும். திரும்பமாக நாம் அதை தொடக்கூடாது, திரும்ப பார்க்கக்கூடாது. இந்த வேதத்தில் ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, நாயானது கற்கினதை திரும்ப தின்னுமா இல்லையா? ஆனா அந்த அப்பேற்பட்ட காரியத்தை மனுஷன் செய்வதனால்தான் இந்த பாவ இருள் அவனுக்குள்ளே வருகிறது. அல்லேலூயா. இந்த பாவ இருள் வந்தவனுக்கு சமாதானம் கிடையாது. இந்த பாவ இருள் வந்தவனுக்கு சந்தோஷம் கிடையாது. அவனுடைய வாழ்க்கையில 1000 ரூபாய் இருக்கட்டும், 1 கோடி ரூபாய் இருக்கட்டும், சந்தோஷம் கிடையாது அவனுக்குள்ளே. ஆனால் ஒன்றும் இல்லாமல் சந்தோஷமா இருக்கிற செய்கிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய வெளிச்சம் நமக்குள்ள இருந்தா போதும், அவர் நம்ம என்ன பண்ணுவாரு, எல்லாவற்றிலிருந்து நம்மை பாதுகாத்திருப்பார். அல்லேலூயா. ஆகவேதான் சொல்கிறார், நான் மெய்யாய் ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடக்க மாட்டான். அல்லேலூயா. இப்போ வாங்க மத்தேயு 26:45 வசனம் வாசிங்க. மத்தேயு 26:45. பின்பு இயேசு தம்முடைய சீஷரிடத்தில் வந்து, நீங்கள் நித்திரை பண்ணி இழைப்பாருங்கள், இதோ மனுஷகுமாரன் என்ன சொல்றாரு, பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிற வேளை வந்தது. இந்த பாவிகளுடைய யாரை கொண்டு சொல்றாரு? பாவிகளுடைய கைகளிலே நான் இப்பொழுது ஒப்படுக்கப்படுகிறேன். அவங்க என்னை அடிப்பாங்க, என்னை தூற்றுவாங்க, என்னை சிலுவையில் அறைவாங்க, என்னை கொலை செய்வாங்க. அந்த வேலை இப்ப வந்திருக்கிறாரு. எந்த பாவிகள் இவர்கள்? இவர்கள் இருளில் இருந்தவர்களா, இல்ல இயேசு அந்த தேவனுடைய வெளிச்சத்தை பெற்றுக் கொண்டவர்களா?
இதே அதிகாரத்தை நீங்க முதல் வசனத்தை வாசிங்க, 26 ஒன்னாம் வசனத்தை இரண்டாம் வசனம் வாசிங்க. இரண்டு நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். அப்பொழுது மனுஷகுமார சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றார். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் ஜனத்தின் மூப்பரும் பிரதான ஆசாரிய அரண்மனையிலே கூடி வந்து இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி. அல்லேலூயா! இங்கே பாவிகள் யார் என்று பார்த்தால் வேதபாரகர்கள். இங்கே பாவிகள் யார் என்று பார்த்தா பிரதான ஆசாரியர்கள். இங்கே பாவிகள் யார் என்று பார்த்தா ஜனத்தின் மூப்பர்கள், எல்லாம் வேதத்தை அறிந்தவர்கள், தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள், தேவனுடைய காரியத்திலே அவர்கள் தங்களை முழுமையாக ஒப்புக்கொடுத்தவர்கள், தசமபாகம் செலுத்தியவர்கள், உபவாசம் இருந்தவர்கள், எல்லாவற்றிலும் தேவனுடைய ஆலயத்திலே முதன்மையாக இருந்தவர்கள், இவங்க தான் துராலோசனை பண்ணுகிறார்கள். அல்லேலூயா! வெளிச்சத்தை பெற்றுக்கொண்ட இவர்கள் தான் இப்ப தந்திரம் பண்ணுகிறாங்க. இயேசுவை எப்படி நம்ம பிடிச்சு கொலை செய்யலாம்? அல்லேலூயா! இதெல்லாம் ஆண்டவர் சொல்றார், நான் பாவிகளுக்கு இடத்திலே நான் ஒப்புக்கொடுக்கப்பட போகிறேன். வேலை வந்தது என்று சொல்கிறார். பாவிகள் என்று சொன்ன தேவரு தேவனை அறிந்து கொண்ட பிள்ளைகளை தான். அல்லேலூயா! அப்ப நாம் தேவனை அறிந்து கொண்டிருக்கிறேன் என்று இருள் இல்லை என்று நம்ம சொல்ல முடியாது. தேவனுக்கு விரோதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் என்றால் நாம் இருளுக்குள்ளே இருக்கிறோம், நாம் வெளிச்சத்திலே இல்லை. அல்லேலூயா! ஆகவேதான் அவர் சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் வெளிச்சத்தை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அல்லேலூயா! என் வெளிச்சத்தை குறித்து நீங்கள் எச்சரிக்கையா இருக்கணும். எந்த விதத்திலும் இருள் உங்களை ஆண்டு கொள்ள நீங்கள் அனுமதிக்க கூடாது. பாவ இருள் உங்களை அழிப்பதற்காகவே பிரவேசிக்கும். வாழ்வு கொடுக்க அல்ல, சமாதானம் கொடுக்க அல்ல. இல்லையா? எத்தனை பேரை பாருங்க, இல்லையா? நல்ல குடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்காங்க, அவங்க வீட்டு கேளுங்க, முளை ஏதாவது புலம்பிட்டு இருப்பாங்க. இல்லையா? சமாதானம் கிடையாது, சந்தோஷம் கிடையாது. இல்லையா? ஆனா வேதம் சொல்கிறது, இப்ப ஏற்பட்ட பாவிகள் மீது தான் அந்த வெளிச்சம் பட்டதான். அதிலிருந்து அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வரும்படியாக, அதிலிருந்து அவர்களை கொண்டு வந்து சமாதானம் நடத்தும்படியாக அந்த வெளிச்சம் அவர்கள் மீது பிரகாசித்ததான். ஆனால் அவர்கள் இடம் கொடுத்து விடுகிறார்கள். இருளுக்கு இடம் கொடுக்கும் பொழுது இருள் வந்து விடுகிறது. நாம எதுக்கு இடம் கொடுக்கிறோமோ அதான் நமக்குள்ள வரும். அல்லேலூயா! எதற்கு நீங்கள் இடம் கொடுக்கிறீர்களோ அதான் உங்களுக்குள்ள வரும். நம்பிக்கைக்கு இடம் கொடுக்கிறீர்கள் என்றால் நம்பிக்கை உங்களுக்குள்ளே பலப்படும். அல்லேலூயா! அல்லேலூயா! ஒன்று யோவான் 1:6 வாசிங்க. 1 யோவான் 1:6. நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாக இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாக இருப்போம். அவர் ஒளியா இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஐக்கியப்பட்டிருப்போம். சொல்லப்படுகிறது, ஐக்கியத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நாம் அவரோட ஐக்கியப்பட்டிருந்தால் நாம் இருளிலே நடக்க மாட்டோம். நாம் அவருடைய ஐக்கியப்பட்டிருந்தால் நாம் உலகத்தார் போல் வாழ மாட்டோம். தேவனுடைய பிள்ளையாய் வாழுவோம், தேவனுக்காக வாழுவோம். அல்லேலூயா! தேவனுடைய விசுவாசத்துக்காக வாழுவோம். தேவனுடைய ஆலயத்திலே வந்து அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளாகிய நாம் இந்த நாளிலே ஒரு எச்சரிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். என்னுடைய வெளிச்சத்தை நான் பாதுகாத்துக் கொள்வேன். அல்லேலூயா! எனக்கு தேவன் கொடுத்த வெளிச்சத்தை நான் பாதுகாத்துக் கொள்வேன். நான் அந்த வெளிச்சத்தை இருள் வந்து மூடிக்கொள்ளாதவாறு நான் பாதுகாக்க என்னை ஒப்படுவேன் சொல்லுங்க. அல்லேலூயா! தேவன் உங்களை பலப்படுத்துவார். காரணம் வேதம் சொல்கிறது, இருள் தான் என்ன பண்ணுமா, கண்களை மூடுமா. இருள் தான் உங்களை என்ன பண்ணும், பாவ இருள் கண்களை பொருளாக்கி போடும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அல்லேலூயா! அல்லேலூயா! கண்களை பொருளாக்கி போடும் பொழுது என்ன நடக்குமா? 1 யோவான் 2:11 என்னதென்று அறியாதிருக்கிறான். அல்லேலூயா! கண் குருடானவன் எப்படி நடப்பான், எங்க வேணா போவான். இல்லையா? அவனை சுடுகாட்டவன் கொடுங்க, சுடுகாட்ட அவனுக்கு தெரியாது. இல்லையா? அவன் என்ன சொல்றது, மார்க்கெட்ல கொண்டு விடுங்க, இல்ல மெரினா மால்ல கொண்டு விடுங்க, அவனுக்கு எதுவுமே தெரியாது. இல்ல எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் இருக்குதான்.
அப்ப பாவ இருளை கண்ட வைத்திருக்கிறவருக்கு வேதம் சொல்றதுதான் குருடா இருக்கிறான். போற இடம் வருகிற இடம் எதுன்னு அவனுக்கு தெரியாது. அல்லேலூயா. இப்ப சவுல பாத்தீங்கன்னா தேவ பக்தி உள்ளவன் தான், தேவ வைராக்கியம் உள்ளவன் தான், ஆனாலும் அவனுடைய கண் கட்டப்பட்டிருந்தது, கண்ணிலே இருள் இருந்தது அவனுக்கு. ஆகவே அவன் எங்க போறான் என்ன செய்யறன்னு தெரியாம தான் செய்யறது சரியு சொல்லி அவன் செய்து கொண்டிருந்தான். அவன் என்ன செய்தான்? அப்போஸ்தலர் 26 அதிகாரம் 9 வசனத்தை வாசிங்க. நடப்பிக்க வேண்டும் என்று அதிகாரம் பெற்று சிறைச்சாலைகளை அடைத்தேன், அவர்கள் கொலை செய்யப்படுகளில் நானும் சம்மதித்திருந்தேன், சகல ஜப ஆலயங்களிலும் நான் அவர்களை அநேக தரம் கண்டித்து தேவ தூஷணம் சொல்ல கட்டாயப்படுத்தினேன், அவர்கள் பேரில் மூர்க்கவரி கொண்டவனாய் அந்நிய பட்டணங்கள் வரைக்கும் அவர்களை துன்பப்படுத்தினேன். இப்படி செய்து வருகையில் நான் பிரதான ஆசிரியத்தில் அதிகாரம் உத்தரவு பெற்று இப்பொழுது நான் தமஸ்கோக்கு செய்கிறேன். எல்லா இடங்களிலும் நான் கிறிஸ்தவர்களை கொலைப்படினேன், அவர்களை கொலை செய்ய நான் ஓடுகிறேன். யாரு? சவுல் தான். யார கொல்ல ஓடுறான்? தேவனை அறிந்தவர்களை. ஏன் தேவன் அறிந்தவர்களை கொல்ல ஓடுறான்? இவருடைய கண்கள் குருடாகப்பட்டிருந்தது, தான் செய்வது சரி என்று சொல்லி ஓடிக்கொண்டிருந்தான். 13 ஒரு ஒளி வானத்திலிருந்து அவனை சந்திக்கிறது. அல்லேலூயா. இவன் தமஸ்குக்கு போகிறான். தமஸ்குக்கு இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களையும் பிடித்து அவங்களை கொலை செய்யணும். அவங்களை எல்லாம் அவங்க ஃபேமிலி புருஷன் பட்டாயம் கட்டி கொண்டு வந்து அவங்களை கொல்லணும்னு சொல்லி தமஸ்கு என்கிற தேசத்துக்கு அவன் போய்கொண்டிருக்கும் பொழுது வழியிலே அவனை ஒரு ஒளி சந்திக்கிறது. அல்லேலூயா. அந்த ஒளி அவனை சந்திக்கும் பொழுது அவன் என்ன பண்றான்? அல்லேலூயா. அங்கே கீழே விழுகிறான், கொத்துன்னு கீழே விழுகிறான். அவனை ஆண்டவர் காட்டுகிறாரு, இப்ப 3 குருடாயிரு. குருடான இப்ப குருடு இல்லாம இப்படிப்பட்ட காரியத்தை செய்து கொண்டிருக்கிற இப்ப 3 குருடாயிரு. அப்ப உனக்கு தெரியும் அந்த குருட்டு தன்மை என்னன்னு சொல்லி அவங்க இருக்கிறான். அல்லேலூயா. 3 கழித்து தேவன் அவனை சொல்றாரு, இப்ப நீ திரும்ப எழும்பு, உன்ன நான் ஒரு காரியத்தை செய்ய நான் அனுப்ப போறேன். அல்லேலூயா. 18 வசனம் அதே அதிகாரத்துல, அவர்கள் என்னை விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் ஒளியிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது. அல்லேலூயா. யார கொல்ல போகிறானோ அவனை இப்ப சொல்ற, நீ வா, இப்ப அந்த இடத்துக்கு நான் அவனை கொண்டு போறேன். அங்க இப்ப நீ ஒரு காரியம் செய்யணும். என்னது? யாரெல்லாம் ஜீவ ஒளிக்கு விரோதமா இருக்கிறார்களோ, யாரெல்லாம் இருளிலே இருந்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களை நீ வெளிச்சத்து கொண்டு வரணும். ஒரு அல்லையா சொல்லுவா? அல்லேலூயா. யாரெல்லாம் அந்த தேசத்துல இருளிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ நீ அவங்களை பிடிச்சு வெளிச்சத்து கொண்டு வா. அல்லேலூயா. ஆகவேதான் ஓமேல பட்டேன்னு சொல்லி அந்த ஜீவ ஒளி அவன் மேற்படுகிறது. அல்லேலூயா. அப்போ பாருங்க, கொலைவெறி உள்ளவனை அவர் அன்புள்ளவனாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. கொலைவெறி எல்லாரையும் கொல்லணும்னு சொல்லி போயிட்டு இருக்கிற அன்பை கொடுத்து அந்த மக்களை எல்லாம் நீ இருளிலே அணிந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை தான் இப்படி வெளிச்சத்து கொண்டு வா, அதைத்தான் நீ செய்ய போறேன்னு சொல்லி அவனை எங்க அனுப்புவதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய நம்முடைய கண்களை திறக்கும் பொழுது நாம் தேவனை போல காரியங்கள் செய்யணும். அல்லேலூயா. இயேசுவை போல காரியங்கள் செய்யணும். அல்லேலூயா. கண் கெட்டவர்கள் எங்க இருப்பாங்க? இருளில தான் இருப்பாங்க. மத்தேயு 6 22 வசனம் 23 வசனம் பாத்தீங்கன்னா, கண் கெட்டவர்கள் எல்லாம் பாவையில் மூழ்கி கிடப்பார்கள். அல்லேலூயா. ஆனால் யோவான் 12:45 வசனம் சொல்கிறது, என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு வருகிறான். அல்லேலூயா. என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் இருளில் இருந்து என்ன பண்றான்? வெளிச்சத்துக்கு வருகிறான். அல்லேலூயா. அவர் கொடுக்கிற வெளிச்சத்துக்கு வந்திருக்கிற நாம் நம்முடைய வெளிச்சத்தை இழந்து விடாதபடி எச்சரிக்கையா இருக்க வேண்டும்.
நாம் பெற்றுக்கொண்ட வெளிச்சம் நம்மை முடிவு வரைந்தவும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் கொண்டு சொல்லணும். அல்லேலூயா. எங்கு சென்றாலும் இந்த வெளிச்சத்தின் பிள்ளைனார். எனக்குள்ளே வெளிச்சம் இருக்கிறது, தேவன் கொடுத்த ஜீவன் எனக்குள்ளே இருக்கிறது, அது எனக்கு வெளிச்சத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அவர் கொடுக்கிற வெளிச்சத்தில் நான் நடந்து சொல்வேன், அவர் எனக்குள்ளே பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பவுல் அப்படிதான் சொல்றார். அவர் வாங்க வாசிங்க, 2 கொரிந்தியர் 4:6. 2 கொரிந்தியர் 4:6. இருமிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தம்முடைய மகிமையின் அறிவாகிய ஒளியை தோற்கப்படும் பொருட்டுக்கு எங்கள் இருதயங்களிலே அவர் பிரகாசித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? எங்க பிரகாசிக்கிறாரா? இருதயத்திலே பிரகாசிக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய இருதயங்களிலே தேவன் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நாம் வந்து எப்படி இந்த இருள் நமக்குள்ளே வருகிறது என்று சொல்லி நாம் கொஞ்சம் பார்க்கணும். எப்படி எச்சரிக்கையாக சொல்லியிருக்கிறது, நம்முடைய வெளிச்சத்தை நம்ம பாதுகாத்துக் கொள்ளுமே. இந்த இருள் வந்து கண் வழியாக நுழையுது இல்லையா? இந்த கண் வழியாக பாருங்க, எவ்வளவு பல காரியங்களை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? பல டிவி சேனல்களை பார்க்கிறோம், பல காரியங்களை பார்க்கிறோம் இல்லையா? கண் வழியாக நிறைய காரியங்கள் உள்ள சரீரத்துக்குள்ளே போய்கிட்டு தான் இருக்கு. அல்லேலூயா. அவர் வேதம் சொல்கிறது, உங்களுடைய கண் கெட்டதா இருந்தால் முழு சரீரமும் கெட்டு போகும் சொல்லு. அல்லேலூயா. உடைய கண் வெளிச்சமா இருந்தால் முழு சரீரமும் வெளிச்சமா இருக்கும். கண் கெட்டு போயிட்டு இருந்தால் உடைய சரீரம் முழுவதும் கெட்டு போயிடும். அல்லேலூயா. அப்ப அந்த கண்ணை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அந்த கண்ணை பாதுகாக்கணும்னா தேவனுடைய ஒளி நம்முடைய கண்களிலே பட்டிருக்கிறது. அந்த ஒளியை நம்முடைய கண்களிலே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியம் பார்க்கணும். யாக்கோபு 3:2. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானார் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். அல்லேலூயா. நாம் அனைவரும் நாவின் சொல்லிலே பல வேளைகளிலே தவறி விடுகிறோம். அல்லேலூயா. இந்த நாவுனாலே நாம் பாவத்திற்குள்ளே சென்று விடுகிறோம். கண்ணை நாம பரிசுத்தப்படுத்திக் கொண்டோம். இப்போ நாவு, இந்த நாவு தான் நம்ம என்ன பண்ணுது, இருளை வரவழைக்கும். வளர்த்து சரீரத்துல வரவழைக்கும் இல்லையா? அதே அதிகாரத்துல 5:5. அப்படியே நாவானது சிறிய அவயமா இருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். போதும், நம்முடைய சரீரத்தை கரைப்படுத்தி கொளுத்தி விடுமா? என்னது? இந்த சின்ன நாக்கு. அல்லேலூயா. இந்த நாக்கு ஒன்று போதும் நம்முடைய சரீரத்தை கரைப்படுத்த, வேற யாரும் வேண்டாம் நமக்கு. அல்லேலூயா. இந்த நாக்கு ஒன்றே போதும். ஆகவே தான் இந்த நாக்கை நாம பாதுகாத்துக் கொள்ளணும். இந்த நாக்கு தான் நம்முடைய சரீரத்தின் கடிவாளம். அல்லேலூயா. எப்படி குதிரையை கடிவாளத்தை போட்டு அடக்கி பிடிக்கிறாங்களோ அந்த மாதிரி இந்த நாக்கை நம்ம என்ன பண்ணணும், அப்பப்போ ஹேண்ட் பிரேக் போடணும். அல்லேலூயா. இல்லைன்னா ஃப்ரீயா போயிடும். அது 4 பேரா குற்றம் சொல்லிட்டு போயிடும். 4 பேரும் துக்கப்பட்டு இருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் நம்முடைய நாவில இருந்து வருகிற வார்த்தைகளுக்கு நாம் எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா நாம் பேசுற வார்த்தைகள் தேவன் உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம் நாவிலிருந்து வருகிற காரியங்கள் எல்லாம் நீதியா இருக்கணும், தேவன் புரியப்படுற காரியங்களா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. யாத்திரம் 16:3 வாசிங்க. யாத்திரம் 16:3. நான் இறைச்சி பாத்திரங்களை உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட போது எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனமானார். கர்த்தரின் கையால் செத்து போனமானார். இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாங்க, நாங்கள் செத்து போனமானார். அல்லேலூயா. சில மக்களை பார்த்துருப்பீங்க, ஒரு சின்ன காரியம் வந்துட்டா போதும், செத்து போனா பரவாயில்லையா, நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், செத்து போனா பரவாயில்ல. அல்லேலூயா. இந்த செத்து போனா பரவாயில்லங்கிறத சத்துரு பிடிச்சு விடுவான். எனக்குள்ள வார்த்தையை நீ பேசுறிய பாபா என்று சொல்லி அவன் படிச்சுடுவான். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாங்க, வாயில கானான் தேசத்துக்கு அவர் அழைத்து கொண்டு செல்கிறாரு, பாலம் தேன் ஓடுகிற தேசத்துல உங்களை சோதனமா வைக்க போறேன். ஆனா இவங்க வெளியே வந்தானே சொன்ன மத வார்த்தை
வாக்கியவான் அது மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவனே